நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு இப்படி வந்து கெத்தா ஷனாக்கா வந்து சொல்ற மாதிரிதான் இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து அவர் களமிறங்க போறாருங்க இத வந்து கேட்டவனே ஒரு சில பேர் கேட்கலாம் சிஎஸ்கே காண்டி களமிறங்க போறாராப்பா எப்படி அவரை டீம்ல வந்து எடுத்தாங்களா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஷனாக்கா வந்து குஜராத் ஐட்டன்ஸ் காண்டி வந்து களமிறங்க போறாருங்க இந்த வருஷம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு தாங்க சம்ம வேட்டா அப்படின்னு வந்து சொல்லணும் எல்லா அக்ரஸிவான பிளேயர்ஸும் அந்த டீம்ல தான் வந்து இருக்காங்க சுப்மன் கில் இருக்காரு ஹர்திக் பாண்டியா இருக்காரு அது போக வந்து ஷனாக்காவும் அந்த டீம் வந்து போனா இன்னும் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா தாங்க வந்து மாறும் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சிஎஸ்கே குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல ஃபீல்டிங் பண்ணும்போது போது வில்லியம்சன் வந்து ஒரு கேட்ச பிடிக்க போய் அவர் காலில் வந்து அடிபட்டுச்சுங்க எல்லாரும் சின்னதா ஒரு காயம் அப்படின்னு தான் வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா இதனால அந்த காயத்தினால அவர் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டே வந்து விளையாட முடியும்னு சொல்லிட்டு மொத்தமா ஐபிஎல்ல இருந்தே வந்து ரூட் அவுட் ஆயிட்டாரு சரிப்பா ரூட் அவுட் ஆயிர அளவுக்கு பெரிய காயம் போல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா இன்னைக்கு இந்தியாவில இருந்து நியூசிலாந்துக்கு வந்து கிளம்பி போகும்போது மனுஷன் நடந்து போனா போனதை பார்த்து எல்லாருமே வந்து கண் கலங்கியிருப்பாருங்க என்னங்க ஐபிஎல்ல போய் உயிரை கொடுத்து விளையாண்டு வச்சிருக்கீங்க ஏன்னா அவர் நடக்கவே முடியாம கையில ரெண்டு வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு வந்து நடந்து போகும்போது உண்மையில எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு உங்க அளவுக்கு யாருக்கா சின்சியாரிட்டி வருமாப்பா இவ்ளோ தூரமா வந்து விளையாடுவீங்க என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி ஆயி போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரிதான் இப்ப வில்லியம்சன் அவர்களோட நிலைமை வந்து இருக்கு இப்ப வில்லியம்சன் அவர்கள் வந்து விளையாட முடியாம இருக்கனாலதான் அவருக்கு மாற்றா வந்து ஷனாக்காவை பிப்டி லேக்ஸ் பேஸ் பிரைஸ்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி வந்து ஷனாக்கா வந்து ஐபிஎல் ஏலத்துல வந்து பங்கேற்றாரு இருந்தாலும் வந்து அவர் வந்து அன்போல் ஆயிட்டாரு எந்த டீமே வந்து எடுக்கல இப்போ வில்லியம்சனுக்கு வந்து மாற்றா வந்து எடுத்துருக்குது குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து அமையுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே இந்தியால தான் இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் டி டுவெண்டி சீரீஸ் வந்து நடந்து போகுது ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா அதுக்கு முக்கிய காரணமே வந்து ஷனாக்கா தான் தோக்க வேண்டிய மேட்சை கூட வந்து கடைசியில வந்து நின்று போராடி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு மனுஷன் உண்மையில இந்தியா ஸ்ரீலங்கா அப்படின்றத விட இந்தியா வருஷம் ஷனாக்கா அப்படின்னா வந்து அந்த டி சீரிஸ் மேட்ச் எல்லாம் வந்துருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவர் அதே ஹோம் கிரௌண்ட்ல ஏன்னா இந்தியா தான் அந்த மேட்சஸும் வந்து நடந்துச்சு ஐபிஎல் வந்து விளையாடும் போது கண்டிப்பா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதே சமயத்துல அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டராகவும் இருப்பாருன்னு சொல்லிட்டு இது வந்து குஜராத்துக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜா வந்து அமைய போகுது இப்போதான் வந்து சிஎஸ்கே எல்லாருமே வந்து புலம்புவாங்க ஐயையோ வட போச்சு தான் சிஎஸ்கே பேன்ஸ் அப்பயே வந்து சொன்னாங்க கைல் ஜாமிசன் வந்து ரூல் அவுட் ஆயிட்டான்னு சொன்னபோது அவருக்கு பதில் வந்து ஷனாக்காவை கூட எடுக்கலாம்ப்பா சிஎஸ்கேக்கு வந்து ஷனாக்கா வந்து ஒரு ஆப்டான பிளேயரா வந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஆனா வந்து ஷனாக்கா வந்து எடுக்க விட்டுட்டாங்க இதுக்கு தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎஸ்கே வந்து வருத்த எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா இப்படி பண்றீங்க இங்கிலாந்து பிளேயர்ஸை வந்து கோடி கணக்கில் கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப பென் ஸ்டாக்ஸ் வந்து பதினோரு கோடி கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க அவர் வந்து பவுலிங் பண்ண மாட்டேன் பேட்டிங் மட்டும் வந்து பண்ணுவேன்னு சொல்லுவாரு அந்த பேட்டிங் கூட உருப்படியா பண்ண மாட்டாரு அப்படி இருக்கும்போது ஷனாக்காக்கு வந்து பேஸ் பிரைஸே வந்து ஐம்பது லட்சம் தானே எடுத்துருக்கலாம்ல சரி மொதல் தான் வந்து எடுக்காம வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு கைல் ஜமிஷன் தான் வந்து ரூல் அவுட் ஆனார்ல அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து அவர் எடுத்துக்கலாம்ல இப்போ பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி தட்டி தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல பிளேஸ் எடுக்காம இங்கிலாந்து பிளேயர்ஸே வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்படிதான் வந்து நிலமை வந்து ஏன்னா ஏன்னா வந்து எடுத்தா அவர் பேட்டிங் மட்டும் இல்ல பௌலிங்கும் வந்து நல்லா பண்ணுவாரு ஒரு மிகப்பெரிய ஆல்ரௌண்டரா வந்து இருப்பாரு அவரை வந்து விட்டுட்டீங்களேப்பா இப்படி விட்டுட்டு நிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புலம்பி தவிக்கிற மாதிரி தான் இப்ப நிலம வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்